யுத்த காலத்திலும் அதற்கு பின்னரான காலப்பகுதிகளிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி இன்றைய தினம் கொழும்பில் அமைந்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான அலுவலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அதற்கமைய கொழும்பில் அமைந்துள்ள ஓஎம்பி அலுவலகத்துக்கு முன்பாக சோசியலிச மக்கள் முன்னணியினர் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் சோசியலிச மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட கட்சி உறுப்பினர்கள் மற்றும் போர்க்காலத்திலும் அதற்கு முன்னர் மற்றும் பின்னரான காலப்பகுதியிலும் கடத்திச் செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியே முன்னிலை சோசியலிச கட்சியினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் வந்து லலித் குகன் எங்களுடைய ரெண்டு தோழர்மார்கள் இப்போ 2011 ராஜபக்ச ஆட்சியால் காணப்பட்ட போய் ஒரு 7 போயிருக்கு. அதுக்கு எதிர்ப்பாக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இனி லலித் குகன் மாத்திரமல்ல, இலங்கையில் கடந்த காலத்தில் யாழ் மாவட்டத்தில் நடந்த யுத்தத்தில் 100,000+ மக்கள் காணாம போனவர்கள். அதுக்கு அந்த காலத்தில் இருந்த ராஜபக்ஷ ஆட்சி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இனி அதனால் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இந்த எல்லா காணாம போனவர்களுக்கும் காணாம போனவர்களுக்கு ஆக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை வைக்கிறோம். இதில் இது வந்து ஒரு எங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் இது வந்து 1971, 1988 இந்த ஆண்டுகளில் நடந்து வந்த இந்த ஒரு சம்பவம். இனி இது இனிமே நாங்கள் இதுக்கு ஏதாவது ஒரு இதை நிறுத்த வேண்டும் என்றால் இது இந்த நேரத்தில் தன்னுடைய அரசியல் அதிகாரத்துக்காக போட்டி விட்டு கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் கிட்டேருந்து நாங்கள் இந்த ஜனநாயகத்தை வழங்க இயலாது. அதனால் நாங்கள் ஜனநாயக பெறுறதுக்கு நாங்கள் மக்கள் மத்தியில் மக்கள் ஒரு சக்தியை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த மக்கள் சக்தியை உருவாக்குறதுக்காக ஜனநாயகத்தை உருவாகிறதுக்காக அந்த மக்கள் சக்தியை உருவாகிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சு இந்த மெசேஜை மக்கள் மத்தியில் வைக்கிறோம். எவ்வாறாயினும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான ஆயுத போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தங்களது கட்சி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான கடந்த அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்ததுடன் கட்சியைச் சேர்ந்த பல ஸ்ரீலங்கா ராணுவம் உள்ளிட்ட படைப்புலனாய்வு துறைக்கு பல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் இதனால் போர் வெற்றியில் தங்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் முன்னிலை சோசியலிச கட்சியினர் சூளுரைத்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சமல்கசம்பத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான அலுவலகத்திற்கு முன்பாக இருந்து ஸ்ரீயான் சுஜித்.